அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பத்தில் இருந்தாலே சும்மா பட்டாசு தான் பொதுவாக பத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரூலே அப்படித்தான் ஸோ பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் தொழிலில் உச்ச நிலையை ஒரு மிகப்பெரிய பாண்டித்தியம் மிகப்பெரிய வல்லமை மிகப்பெரிய பொருளாதார சரிவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகம் ஆக யாருக்கெல்லாம் பத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கிறதோ அவர்கள் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் உச்சாணி கொம்பையில் இருப்பார்கள் அப்படிங்குற சொல்லிக்கலாம் தொழிலை பற்றி அவங்க கவலைப்படவே வேணாம் பத்தாம் இடத்துல எந்த பாவ கிரகம் இருந்தாலும் சும்மா பழியர் இருக்கும் அதே பத்தாம் இடத்துல ராகுவோ அல்லதோ கேதுவோ இருந்தால் என்ன நடக்கும் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் கேது அப்படின்னா சிறுமை ராகுனா பெருசு கேதுனா சிறுசு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கேதுங்கிறது சின்ன சின்ன ஐட்டத்தை குடிக்கிறது ராகு அப்படிங்கிறது பெரிய பெரிய ஐட்டத்தை குடிக்கிறது அப்போது இவங்க பத்தாம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க கேது எதாக இருந்தாலும் சிறுசாக இருக்குமா அப்போ ராகு எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும் இல்லையா அப்போது பத்தாம் இடத்துல கேது இருந்தால் அவர் வேலை பார்க்குற இடத்துல சின்ன அலுவலகத்தில் இருக்கும் அல்லது ஒரு ஆஃபீஸ் ரெண்டு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை பார்ப்பார் இதே ராகுனா நிறைய கம்பெனி அதாவது நிறைய பிராஞ்சஸ் இருக்கிற கம்பெனி நிறையா ஆஃபீஸ் இருக்கிற கம்பெனி பெரிய ஏரியா உள்ள கம்பெனி பெரிய ஃபேக்ட்ரி இந்த மாதிரி பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஜாதகர் வேலை பார்ப்பார் அந்த வேலையில் அவர் நல்ல உச்சாணி கொம்பில் இருப்பார் நல்ல சம்பாதிப்பார் அவர் தொழில் நல்லா நல்லாயிருக்கும் அவருடைய பாண்டித்தியம் நல்லாயிருக்கும் அவருடைய விசுவாசம் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் அவர் கேரியர் நல்லாயிருக்கும் ஏன்னா காசு வர்றப்போ அவர் ஏன் பயப்படுவானா எல்லாத்தையும் சும்மா தில்லாக ஸ்ட்ராங்காக ரூடாக முரட்டத்தனமாக செய்வார் இப்போது பத்தாம் இடம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுகளுக்கு உச்ச இடமாக இருந்து விட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா ராகு எங்கே உச்சமாகுது கேது எங்கே உச்சமாகுது கேது உச்சமாகிறது விருச்சிகத்தில் ராகு உச்சமாகிறது ரிசபத்தில் ஸோ இந்த பத்தாம் இடம் ராகு இருந்தால் அந்த பத்தாம் இடம் ரிஷபமாக இருக்கணும் கேது இருந்தால் பத்தாம் இடம் விருச்சிகமாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜாதகருக்கு விருச்சிகத்தில் கேது இருந்து ரிசவத்தில் ராகு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒன்று ரிசவமாக இருக்கணும் அல்லது விருச்சிகமாக இருக்கணும் விருச்சிகமாக இருந்தால் அந்த இடத்துல கேது இருக்கணும் ரிசர்வமாக இருந்தால் அந்த இடத்துல ராகு இருக்கணும் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜாதகருக்கு அமைந்தால் அவர் தொழிலில் மிகச்சிறந்த வளன்மை பெற்றவராக இருப்பார் அது கேது இருந்தால் சின் ஆஃபீஸ்னால இவருக்கு பெனிஃபிட் அது ஏன்னா கேது உச்சம் ரிஷபமாக இருந்தால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும் பணங்காசு வல்லாகொல்லையே வந்துக்கிட்டு இருக்கும் அது ராகு ஆக பிரம்மாண்டத்தின் உச்சம்தான் ராகு பிரம்மாண்டத்தின் நீச்சம்தான் கேது ஆக பத்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது என்பது மிகச்சிறந்த யோகமாக சொல்லப்பட்டாலும் ராகு கேதுகள் இருக்கின்ற இடம் அவர்களுக்கு இந்த அளவுத்தன்மையை இன்னும் அதிகமாக காட்டிவிடும் இப்போ ராகு திசபத்தில் பத்தாம் இடமாக இருந்து ராகு அங்கே உச்சமாக இருந்தாருன்னா தொழிலில் அவர் கிடைக்கக்கூடிய வருமானம் லாபங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக தான் கிடைக்கும் இதே இது பத்தாம் இடம் ரிசிகமாக இருந்த அங்கே கேது இருந்தால் பணம் காசு சிறுசாக வந்தாலும் சீராக வந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் ஆக பத்தில் ராகு கேது இருந்தாலே சும்மா பட்டாசு தான் நன்றி நேயர்களை நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்